ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உலகக்கோப்பையானது நெருங்கி வந்துட்டு இருக்க இந்த சமயத்தில் இன்னும் 100 நாட்களுக்கு குறைவான நாட்களே வந்து உலகக்கோப்பை தொடருக்கு வந்து இருக்குது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் மற்றும் கிரிக்கெட் ஆர்வலர்கள் பல பேர் வந்து எந்தெந்த நாடுகள் எந்த ஒரு 15 பேர் கொண்ட அணியை வந்து உலகக்கோப்பைக்கு கொண்டு போனால் அவங்க வந்து பலமான அணியாக இருப்பாங்க அப்படின்னு தங்களோட கருத்தை வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ராகுல் டிராவிட், முகமது கைஃப் இவங்கெல்லாம் வந்து தங்களோட கருத்தை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. தற்போது பார்த்தீங்கன்னா இந்திய அணியை பற்றி ஆஸ்திரேலியாவின் முன்னாள் நட்சத்திர வீரரும் சிஎஸ்கே அணியின் முன்னாள் வீரருமான மைக் ஹசி வந்து தன்னோட கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. அவர் சொல்லியிருக்கிற அந்த 15 பேர்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கறத பத்தி நாம இப்போ பார்ப்போம். இதுல அவர் இந்திய அணியோட ஓபனிங் யார் யாரை சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோஹித் மற்றும் ஷிகர் தவான். தற்போது பாத்தீங்கன்னா கே எல் ராகவ் வந்து நல்ல ஃபார்ம்ல இருந்தாலும் ஆனா உலகக்கோப்பை போன்ற ஒரு பெரிய தொடருக்கு வந்து அனுபவமான வீரர்கள் வந்து சரியா இருப்பாங்க. அதுவும் இங்கிலாந்து போன்ற ஒரு வேகப்பந்து வீச்சுக்கு உகந்த ஆடுகளத்துல வந்து இவங்க 2 பேர் தான் சரியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ரோஹித் சர்மா மற்றும் ஷிகர் தவான் வந்து ஓபனிங் வீரர்கள். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா கேப்டன் விராட் கோலி, அதுக்கு அடுத்த இடத்துல பாத்தீங்கன்னா 50 ராயுடு. அவர் சொல்லியிருக்காரு 50 ராயுடு வந்து இந்திய அணிக்கு 4வது இடத்துல மிகவும் பொருத்தமா இருப்பாரு, அதனால அந்த இடத்துல 50 ராயுடுவை தான் களம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா மகேந்திர சிங் தோனி, உலகக்கோப்பையில இந்திய அணிக்காக இவர் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான பங்கு வகிப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருக்கு அடுத்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அவர் யாரை சூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னா மற்றொரு விக்கெட் கீப்பரான தினேஷ் கார்த்திக். இந்த உலகக்கோப்பை தொடருக்கு வந்து தினேஷ் கார்த்திக்கோட அனுபவம் மற்றும் வேகம் இவையெல்லாம் கண்டிப்பா இந்திய அணிக்கு உதவும், அதனால ரிஷப் பண்ட்டுக்கு பதிலாக நீங்க தினேஷ் கார்த்திக் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு அடுத்த இடத்துல தற்போது நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கிற கேதர் ஜாதவ் வந்து அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ஆல்ரவுண்டர் தரவரிசையில பாத்தீங்க அப்படின்னா ஹார்திக் பாண்டியா மற்றும் விஜய் சங்கர், இவங்க 2 பேரும் இந்திய அணிக்கு ஒரு நல்ல பங்கு வகிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுழற்பந்து வீச்சுல பாத்தீங்க அப்படின்னா யுவேந்திர சஹால், குல்தீப் யாதவ், ஜடேஜா இவங்க 3 பேருமே சமீபமா தொடர்ந்து வந்து இந்திய அணிக்காக பல போட்டிகள்ல வந்து சிறப்பான முறையில வந்து பந்து வீசி வந்துட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரும் தான் அவங்க அவர் வந்து சுழற்பந்து வீச்சாளர்களா செலக்ட் பண்ணியிருக்காரு. அதே போல வேகப்பந்து வீச்சுல பாத்தீங்க அப்படின்னா புவனேஸ்வர் குமார், ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது ஷமி இவங்க 3 பேர்த்தையும் வந்து வேகப்பந்து வீச்சுக்கு உகந்தவர்களா வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு. இது தொடர்ந்து பேசினவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த 15 பேர் கொண்ட அணியோட இந்திய அணிந்து உலகக்கோப்பை களமிறங்கலாம், கண்டிப்பா வந்து அவங்க உலகக்கோப்பை வெல்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரோட இந்த அணி தேர்வு பத்தின உங்களோட கருத்தை வந்து நீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.